அப்புறம் நெக்ஸ்ட் சக்கரை சேர்த்துக்கணும். நான் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ சக்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் கொட்டிக்கணும். ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நெய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் இதில் கொட்டிக்கணும். முந்திரி திராட்சை போட்டதுக்கப்புறம் இதில் ஃப்ரூட் சேர்த்துக்கணும். இப்போ ரவா சேமியா ஃபுட் கேசடி ரெடி.